இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க அனைத்து உறவுகளுக்கும் தாழ்வான வணக்கத்தை தெரிவித்து இந்த நிதி உதவி அளித்த எல்லா வரலாறு மிஸ் பண்ணிட்டீங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா செந்தில் சார் ஹெல்ப் பண்ணுவாரு, கிளிப்பிங் போடுவார் நினைக்கிறேன். இந்த நிதியளிப்பு இந்த பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்க தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜகம்பல நம் சமுதாய நல சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாத்தீங்கன்னா இப்ப தொட்டி நாயக்கர் சமுதாயத்துல இப்ப சமீப காலத்துல மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்திருக்கோங்கிறது எனக்கு நல்லா புரியுதுங்க. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அந்த இதுல ஒரு 10-15 வருஷத்துல நான் பார்த்த அளவுக்கு ஒரு அமைப்பை நம்பி இவ்வளவு என்ன சொல்ற தொகையை 2 லட்சம் ரூபாய் தொகையை வந்து இவ்வளவு குறுகிய காலத்துல வந்து நம்ம சேர்த்தது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து தொட்டி நாயக்கர் சமுதாயத்துள்ள அத்தனை உறவுகளுக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்ன என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து தமிழகத்துல எந்த இதுல இருந்தாலும் எந்த அமைப்புமே வந்து மக்கள் வந்து எல்லாருக்குமே வந்து உணர்வு இருக்கு. தொட்டி நாயக்கர்ங்கிற உணர்வு இருக்கு, நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா ஒரு ப்ராப்பர் சேனல் அமையல. இது வரைக்கும் யார நம்பி கொடுக்கறது, எந்த சேனல் வழியா கொடுக்கறதுங்கிறது வந்து யாருக்குமே சரியா தெரியாம இருந்துச்சு. அந்த சேனல் இப்ப எல்லா மக்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கிற அந்த பலன் தான் இவ்வளவு சீக்கிரம் நம்மளால வந்து இந்த நிதியை நம்மளால திரட்ட முடிஞ்சு. இதையே வந்து காலப்போக்குல வந்து இது மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பண்பாட்டு நிலையமாகவும் மிகப்பெரிய சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய சேவையாக நம்ம தொடர்ந்து செய்யணும். இதுல கலந்துட்டு இருக்க உறவுகள் அத்தனை பேர் இதோட விட்டுறக்கூடாது. நம்ம இடஒதுக்கீடு பிரச்சனை முடிஞ்ச உடனே நம்ம சமுதாய மக்களுக்கு தேவையான கல்வி மேம்பாடு இதுல வந்து நம்மளுடைய கவனத்தை முழுமையா செலுத்தணும். இப்ப ஐயா மாயன் சார் போச்சுன மாதிரி 20% இடஒதுக்கீடுல வன்னியர்கள் இருக்கிறப்போ 10-12% மேல வந்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்ல காலேஜ்ல எல்லாம் சேர முடிஞ்சது. காரணம் என்ன, அப்பாயின்மெண்ட்ல பெரும்பாலும் காலேஜ்ல சேர்வது பக்கம் இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட் அரசாங்க வேலையில எல்லாம் அவங்களால ஈஸியா சேர முடிஞ்சது. காரணம் ரெண்டு தான். ஒன்னு வந்து அந்த சமுதாயம் சார்பா எல்லா இடங்களையும் வந்து கோச்சிங் சென்டர் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் நிறைய செய்யறாங்க. ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க உள்ள இருந்துகிட்டு அடுத்து என்ன செய்யணும், இந்த அடுத்து வந்து இந்த அரசு வேலையில சேர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு கீழே இருக்க அவங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ சொல்லி சொல்லி கொடுத்து அதனாலதான் அவங்களால வந்து இந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்புல வந்து பங்களிப்பை வந்து 20% அவங்க 12-13% மேல வாங்க முடிய காரணம் வந்து ரெண்டு தான். ஒண்ணு ஏற்கனவே சேர்ந்தவங்க அடுத்தவங்களுக்கு வந்து இது பண்றாங்க, இன்னொன்னு வந்து சமுதாயம் சார்பா வந்து சில கோச்சிங் சென்டர் இந்த மாதிரி எல்லாம் நடத்த இந்த மக்களை வந்து தயார்படுத்தி வச்சுக்கிறாங்க. இதனாலதான் அவங்க வந்து கண்டினியூஸா வந்து அவங்களால வந்து ஒரு 13% மேல 10-15 வருஷம் அவங்களால அனுபவிக்க முடிஞ்சது. காரணமே இந்த ரெண்டு தான். இப்ப நம்ம தொட்டி நாயக்கர் சமுதாயத்துக்கு இதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கா நம்ம வச்சுக்கணும். இந்த சமுதாயத்து மக்களை இப்ப நம்ம படிக்கிற பிள்ளைய 10-12 படிக்கிற பிள்ளைகளை இப்பவே நம்ம பொறுக்கி என்னென்ன அதுகளுக்கு வந்து என்னென்ன ஃபீட்பேக்லாம் நம்ம கொடுக்கலாம், கல்வி வேலை வாய்ப்புகளை வந்து அவர்களுக்கு என்னென்ன ஒரு வழிகாட்டுதல் நம்ம செய்யலாங்கிறத நம்மள மாதிரி கொஞ்சம் படிச்சவங்க ஓரளவுக்கு வேலையில இருந்து வெளியே வந்தவங்க இல்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டமைப்பா உருவாக்கி அந்த ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். இப்ப நாங்கெல்லாம் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடை பத்தி எங்களுக்கு எல்லாம் சுத்தமாவே தெரியாது. 1979 நான் காலேஜ் படிக்கிட்டு இருக்க பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஒரு வருஷம் ஹாஸ்டல்ல இருந்தேன். ஹாஸ்டல் இருந்து ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டினது போக மேற்கொண்டு கையில ஒரு 300 ரூபா கொடுத்தாங்க அந்த வருஷம் கடைசியில. எதுக்குடா இவ்வளவு கொடுக்குறாங்கன்னு அப்பல ஒண்ணுமே தெரியல. அப்ப வந்து நம்ம டிஎன்டில இருந்தோம், டிஎன்டி இருந்ததுனால ஹாஸ்டல் ஃபீஸுக்கு மேல எனக்கு 200-300 ரூபா வந்துச்சு. அதை எடுத்து ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கேன் நான், அந்த அளவுக்கு சலுகைகளாக இருந்தது. அதே இது அடுத்து 3வது வருஷம் போறப்ப எனக்கு அதை விட கம்மியா வந்துச்சு, நாங்க கையில இருந்து கட்டுற மாதிரி வந்துச்சு. அது என்ன காரணமா, டிஎன்ல இருந்து டிஎன்சியை மாத்திட்டாங்கன்னு இப்ப தெரிஞ்சு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம். ஏன்னா அப்பவே அந்த சலுகைகளா இருந்துக்குன்னு நம்ம யாருமே பாக்கல. இப்ப தாசில்தார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய உறவினர் தான் டிப்டி தாசில்தார் இருந்தாரு சாத்தூர்ல. அன்னைக்கு தேதிக்கு வந்து அவர்கிட்ட வந்து டிஎன்டி சர்டிபிகேட் நான் வாங்கியிருந்தேன்னா மெடிக்கல் காலேஜ் கூட எனக்கு கிடைச்சிருக்கும். அப்ப கூட அந்த அறிவு நமக்கு கிடையாது, மெம்பிசின்னு போட்டு கொடுத்தாங்க. ஆனா அப்ப டிஎன்டி இருந்தது, அதனால டினோட்டிஃபை ட்ரைப்ஸ் என்ன ட்ரைப்ஸ்ன்றாங்க, அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அந்த நேரத்துல இருந்த அந்த பிளஸ் ஒன்னு அந்த பியூசி ரேஞ்சில் இருந்த அறிவு அவ்வளவுதான் இருந்துச்சு. இதெல்லாம் காரணம் எதுக்கு சொல்ல வரணும், நம்மளுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் நம்மளை வந்து அந்த மாதிரி வழி நடத்தல. இடஒதுக்கீடு அப்பவே இருந்தது வந்து அந்த காலத்துலயும் நமக்கு சொல்லி கொடுக்கல. இதே தவிர வந்து நம்மளும் அடுத்து பின்னாடி வர நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கும் அதே தவிர நம்ம செய்யக்கூடாது. அதுதான் என்னுடைய குறிக்கோள், என்னுடைய வேண்டுகோளும் கூட சொல்லலாம், குறிக்கோள்ல வேண்டுகோள் அதான். அதனால இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைகள் நம்ம முழுமையா வெளிவந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த சமுதாய மக்களுக்கு கல்வியில வந்து என்ன செய்யலாம், வேலை வாய்ப்புல இந்த பிள்ளைகளை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த மாதிரி வழி நடத்தலாம், என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் நாட்டுல இருக்கு. இப்ப என் மாயனையா சொன்ன மாதிரி, எஸ்கே சொன்ன மாதிரி இந்த டிஎன் போபிஸ்ல வந்து டிஎன்டிக்குன்னு ஒதுக்கி 9% கொடுத்துட்டானா உங்களுக்கு மத்திய அரசு கவர்மெண்ட்ல இருக்க எல்லா வேலைகளுக்குமே நம்ம பிள்ளைகள் ஈஸியா போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகளை கொண்டு போய் எப்படி கொண்டு போய் கரை சேர்க்கறதுல நம்ம எல்லாருமே கொஞ்சம்
முன்னெடுப்பா வேலை பார்க்கணும்ன்ட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை நோக்கி நம்ம பயணம் கண்டிப்பா இருக்கும். இதுவரைக்கும் நம்மளுடைய ஒற்றிணைப்பு ஒருமையும் ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் வந்து மிகச்சிறப்பா போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், மயன் சார் சொன்ன மாதிரி இன்னும் கூட நிதிகள் அதிகம் தேவைப்படும் நினைக்கிறேன். ஒரு 4-5 சிட்டிங் வந்தாலும் 20 லட்சம் 30 லட்சம் போயிரும் போல இருக்கு. இப்ப இந்த 10 லட்சத்தோட நிக்குது, இதுல அதிக செலவு இல்லாமல் முடிச்சுக்கிட்டோம், 1 லட்சத்தோட முடிச்சுக்கிட்டோம், மீதி இருக்கிற ரூபாய் வச்சு அடுத்த வாய்தாவுக்கு நம்ம போகலாம். இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி மேற்கொண்டு பணம் தேவைப்பட்ட நம்ம சமுதாயத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் நம்மளோட பங்கீடு இருக்கணும். ஏன்னா அந்த சமூக நீதி கூட்டமைப்புல வந்து நம்ம தான் செகண்ட் ரேங்க்ல இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை வந்து எல்லாருமே மதிக்கிறாங்க. இப்ப தேனி மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா பிரமலைகள் சமுதாயத்திலிருந்து எந்த போராட்டம் நடத்தினாலும் சரி என்னைய கூப்பிட்டுருவாங்க. நம்ம எதுனாலும் சரி அவங்ககிட்ட சொல்லிடுவோம். இப்ப திண்டுக்கல் நாகராஜனா வந்தப்போ தவமணி அம்மா கூட வந்தாங்க, நாங்கெல்லாம் சொல்லியிருந்தா வந்திருந்தாங்க. நாகராஜனுக்கு தெரியும் இருந்தா நாங்களும் சொன்னோம். அதனால தேனி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்பழகன், விஜயலட்சுமி, ராமமூர்த்தி எல்லாருமே நம்ம சொன்னோம்னு உடனே வந்து நின்னாங்க. அவங்க ஒரே ஒரு காரணம் தான், டிஎன்டிங்கிற ஒரு பேனருக்குள்ள எல்லாமே சேர்ந்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அவங்க நம்மளை கூப்பிடும் தயாரா இருக்காங்க, நம்மளும் போறதுக்கு தயாரா இருக்கும். இந்த ஒற்றுமை வந்து காலங்காலமா நீடிக்கணும். நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமையும் நினைக்கிறேன். ஓகேங்க, நன்றி. அதே இதே ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பையும் நம்ம தொட்டி நாயக்கர் சமுதாயம் வருங்காலத்திலையும் செயல்படும் நம்பிக்கையோட அதோட செயல்படணும், நம்பிக்கை கண்டிப்பா செயல்படுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நன்றி கூறி வாழ்த்து விடைபெறி நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க தொட்டி நாயக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க அனைத்து உறவுகளுக்கும் சால்வான வணக்கத்தை தெரிவித்து நிதி உதவி அளித்த எல்லா வரலாறு மிஸ் பண்ணிட்டீங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா செந்தில் சார் ஹெல்ப் பண்ணுவாரு, கிளிப்பிங் போடுவார்னு நினைக்கிறேன். அப்படியா, சந்திச்சிருவோம் சந்திச்சிருவோம். நன்றி, ரொம்ப நன்றி, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகேங்க, இந்த நிதியளிப்பு இந்த பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்க தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜகம்பல நம் சமுதாய நலச்சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாத்தீங்கன்னா இப்ப தொட்டி நாயக்கர் சமுதாயத்துல இப்ப சமீப காலத்துல மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்திருக்கோங்கிறது எனக்கு நல்லா புரியுதுங்க. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அந்த இதுல ஒரு 10-15 வருஷத்துல நான் பார்த்த அளவுக்கு ஒரு அமைப்பை நம்பி இவ்வளவு என்ன சொல்ற தொகையை, 2 லட்சம் ரூபாய் தொகையை வந்து இவ்வளவு குறுகிய காலத்துல வந்து நம்ம சேர்த்தது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து தொட்டி நாயக்கர் சமுதாயத்துல அத்தனை உறவுகளுக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்ன என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து தமிழகத்துல எந்த இதுல இருந்தாலும் எந்த அமைப்புமே வந்து மக்கள் வந்து எல்லாருக்குமே வந்து உணர்வு இருக்கு, தொட்டி நாயக்கங்கிற உணர்வு இருக்கு, நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா ஒரு ப்ராப்பர் சேனல் அமையல. இது வரைக்கும் யார நம்பி கொடுக்கறது, எந்த சேனல் வழியா கொடுக்கறதுங்கிறது வந்து யாருக்குமே சரியா தெரியாம இருந்துச்சு. அந்த சேனல் இப்ப எல்லா மக்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கிற அந்த பலன் தான் இவ்வளவு சீக்கிரம் நம்மளால வந்து இந்த நிதியை நம்மளால திரட்ட முடிஞ்சு. இதையே வந்து காலப்போக்கில் வந்து இது மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பண்பாட்டு நிலையமாகவும் மிகப்பெரிய சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய சேவையாக நம்ம தொடர்ந்து செய்யணும். இதில் கலந்துட்டு இருக்க உறவுகள் அத்தனை பேர் இதோட விட்டுறக்கூடாது. நம்ம இடஒதுக்கீடு பிரச்சனை முடிஞ்ச உடனே நம்ம சமுதாய மக்களுக்கு தேவையான கல்வி மேம்பாடு இதில் வந்து நம்மளுடைய கவனத்தை முழுமையாக செலுத்தணும். இப்போ ஐயா மாயன் சார் போசின மாதிரி 20% இடஒதுக்கீடுல வன்னியர்கள் இருக்கிறப்போ 10-12% மேலே வந்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்ல காலேஜ்லாம் சேர முடிஞ்சது. காரணம் என்ன, அப்பாயின்மெண்ட்ல பெரும்பாலும் காலேஜ்ல சேர ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட் அரசாங்க வேலையிலாம் அவங்களால ஈஸியா சேர முடிஞ்சது. காரணம் ரெண்டு தான், ஒண்ணு வந்து அந்த சமுதாயம் சார்பா எல்லா இடங்களையும் வந்து கோச்சிங் சென்டரு அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் நிறைய செய்யறாங்க. ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க உள்ள இருந்துகிட்டு அடுத்து என்ன செய்யணும், இந்த அடுத்து வந்து இந்த அரசு வேலையில சேர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு கீழே இருக்க அவங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ சொல்லி சொல்லி கொடுத்து அதனாலதான் அவங்களால வந்து இந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்புல வந்து பங்களிப்பை வந்து 20% அவங்க 12%-13%க்கு மேல வாங்க முடிய காரணம் வந்து ரெண்டு தான். ஒன்னு ஏற்கனவே சேர்ந்தவங்க அடுத்தவங்களுக்கு வந்து இது பண்றாங்க, இன்னொன்னு வந்து சமுதாயம் சார்பா வந்து சில கோச்சிங் சென்டர் இந்த மாதிரிலாம் நடத்தி அந்த மக்களை வந்து தயார்படுத்தி வச்சுக்கிறாங்க. இதனாலதான் அவங்க வந்து கண்டினியூஸா வந்து அவங்களால வந்து ஒரு 13% மேல 10-15 வருஷமா அவங்களால அனுபவிக்க முடிஞ்சது. காரணமே இந்த ரெண்டு தான். இப்ப நம்ம தொட்டி நாயக்கர் சமுதாயத்துக்கு இதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கம் நம்ம வச்சுக்கணும். இந்த சமுதாயத்து மக்களை இப்ப நம்ம படிக்கிற பிள்ளைய 10-12 படிக்கிற பிள்ளைல இப்பவே நம்ம பொறுக்கி என்னென்ன அதுகளுக்கு வந்து என்னென்ன ஃபீட்பேக்லாம் நம்ம கொடுக்கலாம்,
கல்வி வேலை வாய்ப்புகளை வந்து அவர்களுக்கு என்னென்ன ஒரு வழிகாட்டுதல் நம்ம செய்யலாங்கிறத நம்மள மாதிரி கொஞ்சம் படித்தவங்க ஓரளவுக்கு வேலையில இருந்து வெளியே வந்தவங்க இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். இப்ப நாங்கெல்லாம் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடை பத்தி எங்களுக்குலாம் சுத்தமாவே தெரியாது. 1979 நான் காலேஜ் படிக்கிட்டு இருக்க பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஒரு வருஷம் ஹாஸ்டல்ல இருந்தேன். ஹாஸ்டல் இருந்து ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டினது போக மேற்கொண்டு கையில ஒரு 300 ரூபா கொடுத்தாங்க அந்த வருஷம் கடைசியில. எதுக்குல இவ்வளவு கொடுக்குறாங்கன்னு அப்பல ஒண்ணுமே தெரியல. அப்ப வந்து நம்ம டிஎன்டி ல இருந்தோம். டிஎன்டி இருந்ததுனால ஹாஸ்டல் ஃபீஸுக்கு மேல எனக்கு 200 ரூபா 300 ரூபா வந்துச்சு. அதை எடுத்து ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கேன் நான், அந்த அளவுக்கு சலுகைகளாக இருந்தது. அதே இது அடுத்து 3வது வருஷம் போறப்ப எனக்கு அதை விட கம்மியா வந்துச்சு, நாங்க கையில இருந்து கட்டுற மாதிரி வந்துச்சு. அது என்ன காரணமா டிஎன்ல இருந்து டிஎன்சிய மாத்திட்டாங்கன்னு இப்ப தெரிஞ்சு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம். ஆனா அப்பவே அந்த சலுகைகளாம் இருந்துக்குன்னு நம்ம யாருமே பாக்கல. இப்போ தாசில்தார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய உறவினர் டிப்டி தாசில்தார் இருந்தாரு சாத்தூர்ல. அன்னைக்கு தேதிக்கே வந்து அவர்கிட்ட வந்து டிஎன்டி சர்டிபிகேட் நான் வாங்கியிருந்தேன்னா மெடிக்கல் காலேஜ் கூட எனக்கு கிடைச்சிருக்கும். அப்ப கூட அந்த அறிவு நமக்கு கிடையாது. மெம்பிசின்னு போட்டு கொடுத்தாங்க, ஆனா அப்ப டிஎன்டி இருந்தது. அதனால டினோட்டிஃபை ட்ரைப்ஸ் என்ன ட்ரைப்ஸ்ன்றாங்க, அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அந்த நேரத்துல இருந்த அந்த பிளஸ் ஒன்னு அந்த பியூசி ரேஞ்சில் இருந்த அறிவு அவ்வளவுதான் இருந்துச்சு. இதெல்லாம் காரணம் எதுக்கு சொல்ல வரணும், நம்மளுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் நம்மளை வந்து அந்த மாதிரி வழி நடத்தல. இடஒதுக்கீடு அப்பவே இருந்தது வந்து அந்த காலத்துலயும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. இதே தவிர வந்து நம்மளும் அடுத்து பின்னாடி வர நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கும் அதே தவிர நம்ம செய்யக்கூடாது. அதுதான் என்னுடைய குறிக்கோள், என்னுடைய வேண்டுகோளும் கூட சொல்லலாம், குறிக்கோள் வேண்டுகோள் அதான். அதனால இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைகள் நம்ம முழுமையா வெளிவந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த சமுதாய மக்களுக்கு கல்வி, கல்வியில வந்து என்ன செய்யலாம், வேலை வாய்ப்புல இந்த பிள்ளைகளை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த மாதிரி வழி நடத்தலாம், என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் நாட்டுல இருக்கு. இப்ப என் மாயனையா சொன்ன மாதிரி, எஸ்கே சொன்ன மாதிரி இந்த டிஎன் போபிஸ்ல வந்து டிஎன்டிக்குன்னு ஒதுக்கி 9% கொடுத்துட்டானா அவங்களுக்கு மத்திய அரசு கவர்மெண்ட்ல இருக்க எல்லா வேலைகளுக்குமே நம்ம பிள்ளைங்க ஈஸியா போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகளை கொண்டு போய் எப்படி கொண்டு போய் கரை சேர்க்கறதுல நம்ம எல்லாருமே கொஞ்சம் முன்னெடுப்பா வேலை பார்க்கணும்ன்ட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை நோக்கி நம்ம பயணம் கண்டிப்பா இருக்கும். இதுவரைக்கும் நம்மளுடைய ஒற்றிணைப்பு ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் வந்து மிகச்சிறப்பா போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், மயன் சார் சொன்ன மாதிரி இன்னும் கூட நிதிகள் அதிகம் தேவைப்படும் நினைக்கிறேன். ஒரு 4 சிட்டிங் வந்தாலும் 20 லட்சம் 30 லட்சம் போயிடும் போல இருக்கு. இப்ப இந்த 10 லட்சத்தோட நிக்குது, இதுலயே அதிக செலவு இல்லாம முடிச்சுக்கிட்டோம், 1 லட்சத்தோட முடிச்சுக்கிட்டோம், மீதி இருக்கிற ரூபாய் வச்சு அடுத்த வாய்தாவுக்கு நம்ம போகலாம். இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டாலும் நம்ம சமுதாயத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் நம்மளோட பங்கீடு இருக்கணும். ஏன்னா அந்த சமூக நீதி கூட்டமைப்புல வந்து நம்ம தான் செகண்ட் ரேங்க்ல இருக்கோம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை வந்து எல்லாருமே மதிக்கிறாங்க. இப்ப தேனி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரமலைகள் சமுதாயத்திலிருந்து எந்த போராட்டம் நடத்தினாலும் சரி இனியை கூப்பிட்டுருவாங்க, நம்ம எதுனாலும் சரி அவங்ககிட்ட சொல்லிடுவோம். இந்த திண்டுக்கல் நாகராஜன் நான் வந்தப்போ தமிழ்மொழி அம்மா கூட வந்தாங்க, நாங்கள்லாம் சொல்லியிருந்தா வந்திருந்தாங்க. நாகராஜனுக்கு தெரியும் இருந்தால் நாங்களும் சொன்னோம். நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பழகன், விஜயலட்சுமி, ராமமூர்த்தி எல்லாருமே நம்ம சொன்னோன்னு உடனே வந்து நின்னாங்க. அவங்க ஒரே ஒரு காரணம் தான், டிஎன்டிங்கிற ஒரு பேனருக்குள்ள எல்லாமே சேர்ந்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அவங்க நம்மளை கூப்பிடும் தயாராக நம்மளும் போறதுக்கு தயாரா இருக்கும். இந்த ஒற்றுமை வந்து காலங்காலமா நீடிக்கணும், நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமையும் நினைக்கிறேன். ஓகேங்க, நன்றி. அதை இதே ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பையும் நம்ம தொட்டி நாயக்கர் சமுதாயம் வருங்காலத்திலையும் செயல்படும் நம்பிக்கையோட அதோட செயல்படணும், நம்பிக்கை கண்டிப்பா செயல்படுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நன்றி கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க தொட்டி நாயக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க அனைத்து உறவுகளுக்கும் தாழ்வான வணக்கத்தை தெரிவித்து இருந்தாலும் இந்த நிதி உதவி அளித்த எல்லா நிறைய வரலாறு மிஸ் பண்ணிட்டீங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா செந்தில் சார் ஹெல்ப் பண்ணுவாரு, கிளிப்பிங் போடுவாருன்னு நினைக்கிறேன். இந்த நிதி அளிப்பு இந்த பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்க தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜகம்பல நம் சமுதாய நல சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாத்தீங்கன்னா இப்ப தொட்டி நாயக்கர் சமுதாயத்துல இப்ப சமீப காலத்துல மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்திருக்கோங்கிறது எனக்கு நல்லா புரியுதுங்க. ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அந்த இதுல ஒரு 10-15 வருஷத்துல நான் பார்த்த அளவுக்கு ஒரு அமைப்பை நம்பி இவ்வளவு என்ன சொல்ற தொகையை 2 லட்சம் ரூபாய் தொகையை வந்து இவ்வளவு குறுகிய காலத்துல வந்து நம்ம சேர்த்தது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து தொட்டி நாயக்கர் சமுதாயத்துல அத்தனை உறவுகளுக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்ன என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து தமிழகத்துல எந்த இதுல இருந்த எந்த அமைப்புமே வந்து மக்கள் வந்து எல்லாருக்குமே வந்து உணர்வு இருக்கு, தொட்டி நாயக்கங்கிற உணர்வு இருக்கு, நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு.
ஆனா ஒரு ப்ராப்பர் சேனல் அமையல. இது வரைக்கும் யார நம்பி கொடுக்கறது, எந்த சேனல் வழியா கொடுக்கறதுங்கிறது வந்து யாருக்குமே சரியா தெரியாம இருந்துச்சு. அந்த சேனல் இப்ப எல்லா மக்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்க அந்த பலன் தான் இவ்வளவு சீக்கிரம் நம்மளால வந்து இந்த நிதியை நம்மளால திரட்ட முடிஞ்சு. இதையே வந்து காலப்போக்கில் வந்து இது மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பண்பாட்டு நிலையமாகவும் மிகப்பெரிய சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய சேவையாக நம்ம தொடர்ந்து செய்யணும். இதில் கலந்துட்டு இருக்க உறவுகள் அத்தனை பேர் இதோட விட்டுறக்கூடாது. நம்ம இடஒதுக்கீடு பிரச்சனை முடிஞ்ச உடனே நம்ம சமுதாய மக்களுக்கு தேவையான கல்வி மேம்பாடு இதுல வந்து நம்மளுடைய கவனத்தை முழுமையா செலுத்தணும். இப்ப ஐயா மாயன் சார் போசின மாதிரி 20% இடஒதுக்கீடுல வன்னியர்கள் இருக்கிறப்போ 10-12% மேல வந்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்ல காலேஜில தான் சேர முடிஞ்சது. காரணம் என்ன, அப்பாயின்மெண்ட்ல பெரும்பாலும் காலேஜில் சேர்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட் அரசாங்க வேலையில அவங்களால ஈஸியா சேர முடிஞ்சது. காரணம் ரெண்டு தான். ஒண்ணு வந்து அந்த சமுதாயம் சார்பா எல்லா இடங்களையும் வந்து கோச்சிங் சென்டர் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் நிறைய செய்யறாங்க. ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க உள்ள இருந்துகிட்டு அடுத்து என்ன செய்யணும், இந்த அடுத்து வந்து இந்த அரசு வேலையில சேர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு கீழே இருக்க அவங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ சொல்லி சொல்லி கொடுத்து அதனாலதான் அவங்களால வந்து இந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்புல வந்து பங்களிப்பு வந்து 20% அவங்க 12% 13%க்கு மேல வாங்க முடிய காரணம் வந்து ரெண்டு. ஒண்ணு ஏற்கனவே சேர்ந்தவங்க அடுத்தவங்களுக்கு வந்து இது பண்றாங்க, இன்னொன்னு வந்து சமுதாயம் சார்பா வந்து சில கோச்சிங் சென்டர் இந்த மாதிரி எல்லாம் நடத்த இந்த மக்களை வந்து தயார்படுத்தி வச்சுக்கிறாங்க. இதனாலதான் அவங்க வந்து கண்டினியூஸா வந்து அவங்களால வந்து ஒரு 13% மேல 10-15% அவங்களால அனுபவிக்க முடிஞ்சது. காரணமே இந்த ரெண்டு தான். இப்ப நம்ம தொட்டி நாயக்கர் சமுதாயத்துக்கு இதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கம் நம்ம வச்சுக்கணும். இந்த சமுதாயத்து மக்களை இப்ப நம்ம படிக்கிற பிள்ளைய 10-12 படிக்கிற பிள்ளைல இப்பவே நம்ம பொறுக்கி என்னென்ன அதுகளுக்கு வந்து என்னென்ன ஃபீட்பேக் எல்லாம் நம்ம கொடுக்கலாம், கல்வி வேலை வாய்ப்புகளை வந்து அவர்களுக்கு என்னென்ன ஒரு வழிகாட்டுதல் நம்ம செய்யலாங்கிறத நம்மள மாதிரி கொஞ்சம் படிச்சவங்க ஓரளவு வேலையில இருந்து வெளியே வந்தவங்க இல்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டமைப்பா உருவாக்கி அந்த ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். இப்ப நாங்கெல்லாம் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடை பத்தி எங்களுக்கு எல்லாம் சுத்தமாவே தெரியாது. 1979 நான் காலேஜ் படிக்கிட்டு இருக்க பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஒரு வருஷம் ஹாஸ்டல்ல இருந்தேன். ஹாஸ்டல் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டினது போக மேற்கொண்டு கையில ஒரு 300 கொடுத்தாங்க அந்த வருஷம் கடைசியில. எதுக்குல இவ்வளவு கொடுக்குறாங்கன்னு அப்ப ஒண்ணுமே தெரியல. அப்ப வந்து நம்ம டிஎன்டி இருந்தோம், டிஎன்டி இருந்ததுனால ஹாஸ்டல் ஃபீஸுக்கு மேல எனக்கு 200-300 வந்துச்சு. அதை எடுத்து ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கேன் நான், அந்த அளவுக்கு சலுகைகளாக. அதே இது அடுத்து 3வது வருஷம் போறப்ப எனக்கு அதை விட கம்மியா வந்துச்சு, நாங்க கையில இருந்து கட்டுற மாதிரி வந்துச்சு. அது என்ன காரணமா டிஎன்டிலிருந்து டிஎன்சியை மாத்திட்டாங்கன்னு இப்ப தெரிஞ்சு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம். ஏன்னா அப்பவே அந்த சலுகைகளாக இருந்துக்குன்னு நம்ம யாருமே பார்க்கல. இப்போ தாசில்தார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய உறவினர் தான் டிப்டி தாசில்தார் இருந்தார் சாத்தூர்ல. அன்னைக்கு தேதிக்கே வந்து அவர்கிட்ட வந்து டிஎன்டி சர்டிபிகேட் நான் வாங்கியிருந்தேன்னா மெடிக்கல் காலேஜ் கூட எனக்கு கிடைச்சிருக்கும். அப்ப கூட அந்த அறிவு நமக்கு கிடையாது, மெம்பிசின்னு போட்டு கொடுத்தாங்க. ஆனா அப்ப டிஎன்டி இருந்தது. அதனால இனோவேட்டிவ் ட்ரைப்ஸ் என்ன ட்ரைப்ஸ்ன்றாங்க, அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அந்த நேரத்துல இருந்த அந்த பிளஸ் ஒன்னு அந்த பியூசி ரேஞ்சில் இருந்த அறிவு அவ்வளவுதான் இருந்துச்சு. இதெல்லாம் காரணம் எதுக்கு சொல்ல வரணும்னா நம்மளுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் நம்மளை வந்து அந்த மாதிரி வழி நடத்தல. இடஒதுக்கீடு அப்பவே இருந்தது வந்து அந்த காலத்துலயும் நமக்கு சொல்லி கொடுக்கல. இதே தவறு வந்து நம்மளும் அடுத்து பின்னாடி வரப்ப நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கும் அதே தவிர நம்ம செய்யக்கூடாது. அதுதான் என்னுடைய குறிக்கோள், என்னுடைய வேண்டுகோள் கொடுத்துருவோம். குறிக்கோள்ல வேண்டுகோள் அதான். அதனால இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைகள் நம்ம முழுமையா வெளிவந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த சமுதாய மக்களுக்கு கல்வி, கல்வியில வந்து என்ன செய்யலாம், வேலை வாய்ப்புல இந்த பிள்ளைகளை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த மாதிரி வழி நடத்தலாம், என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் நாட்டுல இருக்கு. இப்ப என் மாயனையா சொன்ன மாதிரி, எஸ்கே சொன்ன மாதிரி இந்த டிஎன் போபிசில வந்து டிஎன்டிக்குன்னு ஒதுக்கி 9% கொடுத்துட்டானா உங்களுக்கு மத்திய அரசு கவர்மெண்ட்ல இருக்க எல்லா வேலைகளுக்குமே நம்ம பிள்ளைகள் ஈஸியா போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகளை கொண்டு போய் எப்படி கொண்டு போய் கரை சேர்க்கறதுல நம்ம எல்லாருமே கொஞ்சம் முன்னெடுப்பா வேலை பார்க்கணும்ட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை நோக்கி நம்ம பயணம் கண்டிப்பா இருக்கும். இது வரைக்கும் நம்மளுடைய ஒற்றிணைப்பு ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் வந்து மிகச்சிறப்பா போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், மயன் சார் சொன்ன மாதிரி இன்னும் கூட நிதிகள் அதிகம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஒரு 4 சிட்டி வந்தாலும் 20-30 லட்சம் போயிரும் போல இருக்கு. இப்ப இந்த 10 லட்சத்தோட நிக்குது, இதுலயே அதிக செலவு இல்லாமல் முடிச்சுக்கிட்டோம், 1 லட்சத்தோட முடிச்சுக்கிட்டோம், மீதி இருக்கிற ரூபாயை வச்சு அடுத்த வாய்தாவுக்கு நம்ம போகலாம். இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி மேற்கொண்டு பணம் தேவைப்பட்ட நம்ம சமுதாயத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் நம்மளோட பங்கீடு இருக்கணும். ஏன்னா அந்த சமூக நீதி கூட்டமைப்புல வந்து நம்ம தான் செகண்ட் ரேங்க்ல இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை வந்து எல்லாருமே மதிக்கிறாங்க. இப்ப தேனி மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா பிரமலைகள் சமுதாயத்திலிருந்து எந்த போராட்டம் நடத்தினாலும் சரி இனியை கூப்பிட்டுருவாங்க. நம்ம எதுனாலும் சரி அவங்ககிட்ட சொல்லிடுவோம். இந்த திண்டுக்கல் நாகராஜன் அண்ணா வந்தப்போ தவமணி அம்மா கூட வந்தாங்க, நாங்கள்லாம் சொல்லியிருந்தா வந்திருந்தாங்க. நாகராஜனுக்கு தெரியும் இருந்தால் நாங்களும் சொன்னோம். அதனால தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பழகன், விஜயலட்சுமி, ராமமூர்த்தி எல்லாருமே நம்ம சொன்னோன்னு உடனே வந்து நின்னாங்க. அவங்க ஒரே ஒரு காரணம் தான், டிஎன்டி
டிஎன்டிங்கிற ஒரு பேனருக்குள்ள எல்லாமே சேர்ந்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அவங்க நம்மளை கூப்பிடும் தயாரா இருக்காங்க, நம்மளும் போறதுக்கு தயாரா இருக்கும். இந்த ஒற்றுமை வந்து காலங்காலமா நீடிக்கணும், நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமையும் நினைக்கிறேன். ஓகேங்க, நன்றி. அதே இதே ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பையும் நம்ம தொட்டி நாயக்கர் சமுதாயம் வருங்காலத்திலையும் செயல்படும் நம்பிக்கையோட அதோட செயல்படணும், நம்பிக்கை கண்டிப்பா செயல்படுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நன்றி கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க தொட்டி நாயக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க அனைத்து உறவுகளுக்கும் சால்வான வணக்கத்தை தெரிவித்து இந்த நிதி உதவி அளித்து எல்லா நிறைய வரலாறு மிஸ் பண்ணிட்டீங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா செந்தில் சார் ஹெல்ப் பண்ணுவாரு, கிளிப்பிங் போடுவார் நினைக்கிறேன். எங்க வர்றாருங்க? ஆண்டிப்பட்டி வர்றாரு. ஆண்டிப்பட்டியா? அப்படியா, சந்திச்சிருவோம் சந்திச்சிருவோம். நன்றி, ரொம்ப நன்றி, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகேங்க, இந்த நிதியளிப்பு இந்த பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்க தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜகம்பல நம் சமுதாய நலச்சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாத்தீங்கன்னா இப்ப தொட்டி நாயக்கர் சமுதாயத்துல இப்ப சமீப காலத்துல மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்திருக்கோங்கிறது எனக்கு நல்லா புரியுதுங்க. ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அந்த இதுல ஒரு 10-15 வருஷத்துல நான் பார்த்த அளவுக்கு ஒரு அமைப்பை நம்பி இவ்வளவு என்ன சொல்ற தொகையை 2 லட்சம் ரூபாய் தொகையை வந்து இவ்வளவு குறுகிய காலத்துல வந்து நம்ம சேர்த்தது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து தொட்டி நாயக்கர் சமுதாயத்துள்ள அத்தனை உறவுகளுக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்ன என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து தமிழகத்தில் எந்த இதில் இருந்தாலும் எந்த அமைப்புமே வந்து மக்கள் வந்து எல்லாருக்குமே வந்து உணர்வு இருக்குது. தொட்டி நாயக்கங்கிற உணர்வு இருக்குது, நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் ஒரு ப்ராப்பர் சேனல் அமையலை. இதுவரைக்கும் யாரை நம்பி கொடுக்கறது, எந்த சேனல் வழியாக கொடுக்கறதுங்கிறது வந்து யாருக்குமே சரியாக தெரியாமல் இருந்துச்சு. அந்த சேனல் இப்போ எல்லா மக்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கக்கூடிய அந்த பலன் தான் இவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வந்து இந்த நிதியை நம்மளால் திரட்ட முடிஞ்சிச்சு. இதையே வந்து காலப்போக்கில் வந்து இது மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பண்பாட்டு நிலையமாகவும் மிகப்பெரிய சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய சேவையாக நம்ம தொடர்ந்து செய்யணும். இதில் கலந்துட்டு இருக்க உறவுகள் அத்தனை பேர் இதோட விட்டுறக்கூடாது. நம்ம இடஒதுக்கீடு பிரச்சனை முடிஞ்ச உடனே நம்ம சமுதாய மக்களுக்கு தேவையான கல்வி மேம்பாடு இதில் வந்து நம்மளுடைய கவனத்தை முழுமையாக செலுத்தணும். இப்போ ஐயா மாயன் சார் போசின மாதிரி 20% இடஒதுக்கீடுல வன்னியர்கள் இருக்கிறப்போ 10-12% மேலே வந்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்ல காலேஜில எல்லாம் சேர முடிஞ்சது. காரணம் என்ன? அப்பாயின்மெண்ட்ல பெரும்பாலும் காலேஜில் சேர்ற பக்கம் இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட் அரசாங்க வேலையிலாம் அவங்களால ஈஸியா சேர முடிஞ்சது. காரணம் ரெண்டு தான். ஒன்று வந்து அந்த சமுதாயம் சார்பா எல்லா இடங்களையும் வந்து கோச்சிங் சென்டரு அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் நிறைய செய்யறாங்க. ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க உள்ள இருந்துகிட்டு அடுத்து என்ன செய்யணும், இந்த அடுத்து வந்து இந்த அரசு வேலையில சேர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு கீழே இருக்க அவங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ சொல்லி சொல்லி கொடுத்து அதனால தான் அவங்களால வந்து இந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்புல வந்து பங்களிப்பை வந்து 20% அவங்க 12-13% மேலே வாங்க முடிய காரணம் வந்து ரெண்டு தான். ஒன்று ஏற்கனவே சேர்ந்தவங்க அடுத்தவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து சமுதாயம் சார்பாக வந்து சில கோச்சிங் சென்டர் இந்த மாதிரிலாம் நடத்தி அந்த மக்களை வந்து தயார்படுத்தி வச்சுக்கிறாங்க. இதனால தான் அவங்க வந்து கண்டினியூஸா வந்து அவங்களால வந்து ஒரு 13% மேல 10-15 வருஷம் அவங்களால அனுபவிக்க முடிஞ்சது. காரணமே இந்த ரெண்டு தான். இப்ப நம்ம தொட்டி நாயக்கர் சமுதாயத்துக்கு இதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கம் நம்ம வச்சுக்கணும். இந்த சமுதாயத்து மக்களை இப்ப நம்ம படிக்கிற பிள்ளைய 10-12 படிக்கிற பிள்ளைல இப்பவே நம்ம பொறுக்கி என்னென்ன அதுகளுக்கு வந்து என்னென்ன ஃபீட்பேக்ல நம்ம கொடுக்கலாம், கல்வி வேலை வாய்ப்புகள் வந்து அதுகளுக்கு என்னென்ன ஒரு வழிகாட்டுதல் நம்ம செய்யலாங்கிறத நம்மள மாதிரி கொஞ்சம் படிச்சவங்க ஓரளவு வேலையில இருந்து வெளியே வந்தவங்க இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். இப்போ நாங்கள்லாம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடை பற்றி எங்களுக்குலாம் சுத்தமாகவே தெரியாது. 1979 நான் காலேஜ் படிக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் ஒரு வருஷம் ஹாஸ்டலில் இருந்தேன். ஹாஸ்டல்லேருந்து ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டினது போக மேற்கொண்டு கையில் ஒரு 300 ரூபா கொடுத்தாங்க அந்த வருஷம் கடைசியில். எதுக்கிட்ட இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு அப்போல்லாம் ஒன்றுமே தெரியல. அப்போ வந்து நம்ம டிஎன்டியில் இருந்தோம், டிஎன்டி இருந்ததுனால ஹாஸ்டல் ஃபீஸுக்கு மேலே எனக்கு 200-300 ரூபா வந்துச்சு. அதை எடுத்து ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கேன் நான், அந்த அளவுக்கு சலுகைகளாக. அதே இது அடுத்து 3வது வருஷம் போகிறப்ப எனக்கு அதை விட கம்மியாக வந்துச்சு, நாங்கள் கையிலேருந்து கட்டுற மாதிரி வந்துச்சு. அது என்ன காரணமாக டிஎன்டிலேருந்து டிஎன்சியை மாற்றிட்டாங்கன்னு இப்போ தெரிஞ்சிச்சு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம். ஆனால் அப்போவே அந்த சலுகைகளாக இருந்துக்குன்னு நம்ம யாருமே பார்க்கல. இப்போ தாசில்தார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய உறவினர் டிப்டி தாசில்தார் இருந்தார் சாத்தூரில்.
அன்னைக்கு தேதிக்கு வந்து அவர்கிட்ட வந்து டிஎன்டி சர்டிபிகேட் நான் வாங்கியிருந்தேன்னா மெடிக்கல் காலேஜ் கூட எனக்கு கிடைச்சிருக்கும். அப்ப கூட அந்த அறிவு நமக்கு கிடையாது. மெம்பிசின்னு போட்டு கொடுத்தாங்க, ஆனா அப்ப டிஎன்டி இருந்தது. அதனால டினோட்டிஃபை ட்ரைப்ஸ் என்ன ட்ரைப்ஸ்ன்றாங்க, அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அந்த நேரத்துல இருந்து அந்த பிளஸ் ஒன் அந்த அந்த பியூசி ரேஞ்சில் இருந்த அறிவு அவ்வளவுதான் இருந்துச்சு. இதெல்லாம் காரணம் எதுக்கு சொல்ல வரணும்னா, நம்மளுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் நம்மளை வந்து அந்த மாதிரி வழி நடத்தல, இடஒதுக்கீடு அப்பவே இருந்தது வந்து அந்த காலத்துலயும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. இதே தவறை வந்து நம்மளும் அடுத்து பின்னாடி வர நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கும் அதே தவறை நம்ம செய்யக்கூடாது. அதுதான் என்னுடைய குறிக்கோள், என்னுடைய வேண்டுகோள்னு கூட சொல்லலாம், குறிக்கோள்ல வேண்டுகோள் அதான். அதனால இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைகள் நம்ம முழுமையா வெளிவந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த சமுதாய மக்களுக்கு கல்வி, கல்வியில வந்து என்ன செய்யலாம், வேலை வாய்ப்புல இந்த பிள்ளைகளை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த மாதிரி வழி நடத்தலாம், என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் நாட்டுல இருக்கு. இப்ப என் மாயனையா சொன்ன மாதிரி, எஸ்கே சொன்ன மாதிரி, இந்த டிஎன் ஓபிசில வந்து டிஎன்டிக்குன்னு ஒதுக்கி 9% கொடுத்துட்டானா, உங்களுக்கு மத்திய அரசு கவர்மெண்ட்ல இருக்க எல்லா வேலைகளுக்குமே நம்ம பிள்ளைகள் ஈஸியா போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகளை கொண்டு போய் எப்படி கொண்டு போய் கரை சேர்க்கறதுல நம்ம எல்லாருமே கொஞ்சம் முன்னெடுப்பா வேலை பார்க்கணும்ட்டு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதை நோக்கி நம்ம பயணம் கண்டிப்பா இருக்கும். இதுவரைக்கும் நம்மளுடைய ஒற்றிணைப்பு ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் வந்து மிகச்சிறப்பா போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், மயன் சார் சொன்ன மாதிரி இன்னும் கூட நிதிகள் அதிகம் தேவைப்படும் நினைக்கிறேன். ஒரு 4-5 சிட்டி வந்தாலும் 20-30 லட்சம் போயிடும் போல இருக்கு. இப்ப இந்த 10 லட்சத்தோட நிக்குது, இதுலயே அதிக செலவு இல்லாம முடிச்சுக்கிட்டோம், 1 லட்சத்தோட முடிச்சுக்கிட்டோம், மீதி இருக்கிற ரூபாயை வச்சு அடுத்த வாய்தாவுக்கு நம்ம போகலாம். இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டாலும் நம்ம சமுதாயத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் நம்மளோட பங்கீடு இருக்கணும். ஏன்னா அந்த சமூக நீதி கூட்டமைப்புல வந்து நம்ம தான் செகண்ட் ரேங்க்ல இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை வந்து எல்லாருமே மதிக்கிறாங்க. இப்ப தேனி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரமலைகள் சமுதாயத்திலிருந்து எந்த போராட்டம் நடத்தினாலும் சரி இனியை கூப்பிட்டுருவாங்க, நம்ம எதுனாலும் சரி அவங்ககிட்ட சொல்லிடுவோம். இப்போ திண்டுக்கல் நாகராஜன் வந்தப்போ தவமணி அம்மா கூட வந்தாங்க, நாங்கள்லாம் சொல்லியிருந்தா வந்திருந்தாங்க. நாகராஜனுக்கு தெரியும் இருந்தால் நாங்களும் சொன்னோம். தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பழகன், விஜயலட்சுமி, ராமூர்த்தி எல்லாருமே நம்ம சொன்னோம்னு உடனே வந்து நின்னாங்க. அவங்க ஒரே ஒரு காரணம் தான், டிஎன்டி டிஎன்டிங்கிற ஒரு பேனருக்குள்ள எல்லாமே சேர்ந்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அவங்க நம்மளை கூப்பிடும் தயாரா இருக்காங்க, நம்மளும் போறதுக்கு தயாரா இருக்கும். இந்த ஒற்றுமை வந்து காலங்காலமா நீடிக்கணும், நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமையும் நினைக்கிறேன். ஓகேங்க, நன்றி. அதே இதே ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பையும் நம்ம தொட்டி நாயக்கர் சமுதாயம் வருங்காலத்திலையும் செயல்படும் நம்பிக்கையோட அதோட செயல்படணும். நம்பிக்கையான கண்டிப்பா செயல்படுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நன்றி கூறி வாழ்த்து விடைபெறி நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க தொட்டி நாயக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.